हेलो फ्रेंड्स वेलकम टू एक्टिव हर्बल्स तலை முடியை 10 மடங்கு வேகத்துல அதிரடியா வளர வைக்கக்கூடிய இந்த இலைகளை பத்தி நீங்க இதுவரைக்கும் கேள்விப்பட்டிருக்கவே முடியாது அந்த அளவுக்கு தலை முடியை வளர வைக்கக்கூடிய ஒரு மூலிகை இலைன்னு தான் இத சொல்லணும் இத வந்து நம்ம கீரையா நம்ம சமையல்ல பயன்படுத்தி பாத்துறோம் அதே மாதிரி மூட்டு வலி கை கால் வலிக்கலாம் இது ஒரு தீர்வா இருக்கும் அத பத்தி பாத்துறோம் ஆனா இதுவா தலை முடியை வளக்குதுன்னு சொல்ற அளவுக்கு तले मुड़िया उंगलुक्कु अदिरडिया वलर वैक्ककूडियदु अदु मट्टुम इल्ल नरै मुड़िया करुमैयाक्ककूडिय ओरु अற்புதமான इलैगल तान इंद इलैगल वांगा वीडियोक्कुल्ल पोगलाम अदुक्कु मुन्नाडि इदु वरैक्कुम नम्म चैनल नींगा सब्सक्राइब पण्णना इप्पो सब्सक्राइब पण्णुंगा अदे मादिरि पक्कत्तुल इरुक्क बेल आइकॉन क्लिक पण्णिक्कोंगा अदु अदुल ओरु ऑल एंड्र ओरु ऑप्शन इरुक्कुम अदैयुम क्लिक पण्णिक्कोंगा இந்த இலைகள் வேற எதுவுமே இல்லை முடக்கத்தான் இலைகள் அதாவது வந்து முடக்கத்தான் கீரைன்னு சொல்வாங்க இந்த முடக்கத்தான் கீரைக்கு வந்து எப்படி வந்து வலி தீர்க்கும் தன்மை இருக்குதோ அதே மாதிரி வந்து தலைமுடியை வளர வைக்கக்கூடிய அமினோ ஆசிட்ஸ் இதுல இருக்கு இதுல நிறைய விட்டமின்ஸ் இருக்கு மினரல்ஸ் இருக்கு அதே மாதிரி வந்து நிறைய ஃபோலிக் ஆசிட் இருக்கு தலைமுடி எந்த காரணத்தினால கொட்டினாலும் சரி உங்களுக்கு வழுக்கை தலையில கூட முடி வளர வைக்கக்கூடிய அத்த மூலக்கூறுகளும் இந்த முடக்கத்தான் கீரையில இருக்கு. எப்படி செய்யலாம்னு பார்த்தலாம். இதுக்கு வந்து முடக்கத்தான் கீரை வாங்கிக்கோங்க. இது எல்லா கீரைக்காரங்கட்டயும் சொல்லி வச்சா நமக்கு கிடைக்கும். இது வந்து ஒரு கொடி வகை. இந்த கொடி வகையில இது வந்து முடக்கத்தான் கீரை தான் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு பலூன் மாதிரி ஒரு காய் இருக்கும். இதுதான் வந்து முடக்கத்தான் கீரை வந்து இப்படி தான் இருக்கும் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த முடக்கத்தான் கீரையை இலைகள் மட்டும் நீங்க கிள்ளிக்கோங்க. ஒரு இலைகளை வந்து ஒரு கப் அளவுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு நீங்க இத எடுத்துட்டா போதும். இது ஆண்களா இருந்தா வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். பெண்களா இருந்தா அவங்களுடைய தலைமுடி அளவுக்கு ஏத்த மாதிரி எடுத்துக்கலாம். இது ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் அத்தனை பேருமே போடலாம். வயதானதுனால நரைச்சி இருந்தா அந்த மாதிரி ஆட்கள் கூட தடவிட்டு வந்து முடி வந்து கருமையாகும். அதே மாதிரி இளநரை இருந்தா போடலாம். எல்லாருக்குமே இது ஒரு பெரிய தீர்வாகும். தலைமுடி பிரச்சனை எதுவா இருந்தாலும் சரி இது அத்தனைக்கும் ஒரு தீர்வு கொடுக்கக்கூடிய கீரை வகை. ஒரு கைப்பிடி அளவுக்கு முடக்கத்தான் கீரை எடுத்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்ல கெட்டி தயிர் எடுத்துக்கோங்க. இது கூட வந்து ஆலிவேரா ஜெல் வந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸில ஒரு ஃபைன் பேஸ்ட் அரைச்சிடுங்க. முடக்கத்தான் கீரை நல்லா வந்து கழுவி க்ளீன் பண்ணி அரைச்சுக்கோங்க. இது வந்து ஒரு கப் அளவு இருக்கும். இதுல வந்து நீங்க சேர்க்க போற இன்கிரிடியன்ட் வந்து விளக்கெண்ணெய்னு சொல்லக்கூடிய கேஸ்டர் ஆயில் வந்து ஒரு 2 ஸ்பூன் இருக்க மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த விளக்கெண்ணெய்க்கு வந்து தலைமுடி இயற்கையில கருமையாக்கக்கூடிய குணம் இருக்குது. அதே மாதிரி வந்து நிறைய ஒமேகா 9 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கு. இது வந்து முடியிலா தலைகளை வந்து முடியை ப்ரோமோட் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மூலக்கூறு இந்த கேஸ்டர் ஆயில்ல இருக்கு. இதை சேர்த்துட்டு இது கூட வந்து ஒரே ஒரு விட்டமின் E கேப்சூல் ஆட் பண்ணிக்கோங்க. இவ்யான் 400 mg. இது வந்து எந்தவித கெமிக்கலும் கிடையாது. விட்டமின் E எண்ணெய் அவ்வளவுதான். இது வந்து தலைமுடியை வந்து புது முடியை வந்து வளர வைக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இந்த விட்டமின் E ஆயில்ல இருக்கு. அதனால எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி வெச்சிரோம். இத 1 மணி நேரம் அந்த கப்லே வந்து நீங்க தனியா வெச்சிடுங்க. இதுல இருக்க அத்தனை சத்தும் வந்து அந்த கீரையில வந்து நல்லா இறங்கி இதனுடைய சத்துக்கள் வந்து அதிகமாகும். அதுக்கு அப்புறம் உங்க தலையில வந்து நீங்க எண்ணெய் தடவி இருந்தாலும் பரவாயில்லை, அதனால பிரச்சனை இல்லை. தலையில முடியுடைய வேர்கால்கள்ல இந்த கீரையோட பேஸ்ட்டை வந்து நீங்க தடவணும். இது ஒரு 2ல இருந்து 3 நிமிஷம் நல்ல மசாஜ் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா தலைக்கு தேவையான இரத்த ஓட்டம் உங்களுக்கு போய் சேரும். இந்த மாதிரி இரத்த ஓட்டம் சேர்றதுனால தலைமுடி வளர்றதுக்கு இது ரொம்ப வந்து ஒரு அற்புதமான ஒரு வழியா இருக்கு. இந்த மாதிரி மசாஜ் கொடுத்துடுங்க. அதுக்கு அப்புறம் வந்து நீங்க வந்து தலைமுடியை நல்லா கட்டி வெச்சிடுங்க. வெச்சிட்டு நீங்க வந்து ஒரு அரை மணி நேரம் கழிச்சு தலையை நார்மலா வந்து நீங்க வந்து ஷாம்பு போட்டு அலசறதா இருந்தாலும் சரி இல்ல சீகா போட்டு அலசறதா இருந்தாலும் சரி தலைமுடியை க்ளீன் பண்ணிடலாம். நீங்க ஒரு வாட்டி அப்ளை பண்ணாலே உங்க முடி ஊதுதல் வந்து கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆயிடும். அதே மாதிரி பொடுகு இருந்தா பொடுகு வந்து கிளியர் ஆயிடும். தலைமுடி வந்து நல்ல வளர ஆரம்பிச்சிடும். இத வந்து வாரத்துக்கு 2 முறை செஞ்சா போதும். இத மாதிரி நீங்க ஒரு மாசம் தொடர்ந்து செய்யுங்க. அதுக்கு அப்புறம் நீங்களே வந்து உங்க தலைமுடியா இப்படி வளர்ந்திருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே அதிசயிச்சு போய்டுவீங்க. அந்த அளவுக்கு தலைமுடியை வளர வைக்கக்கூடியது. இது எல்லாரும் செய்யலாம். எந்த பயமும் கிடையாது. இதனால உங்களுக்கு இந்த மாதிரி முடக்கத்தான் கீரை கிடைக்கலனா கூட பரவாயில்ல. முடக்கத்தான் கீரை பொடியே வந்து எல்லா நாட்டு மருந்து கடைகளிலும் கிடைக்குது. நீங்க வந்து பொடியா வாங்கி யூஸ் பண்ணாலும் அதுவும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நீங்க பொடியா வாங்கி யூஸ் பண்ணும்போது பெண்களா இருந்தா 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். ஆண்களா இருந்தா 1 ஸ்பூன் அளவு கூட போதுமானது. இது வந்து நல்ல உணவுக்கு நம்ம சாப்பிடுற கீரை தான். அதனால வந்து தலையில பட்டா நமக்கு ஏதோ ஆயிடுமோ நீங்க தயவு செஞ்சு நினைக்க வேண்டாம். இது வந்து ஒரு அற்புதமான ரிசல்ட் கொடுக்கக்கூடிய மூலிகை இலை. இது அப்ளை பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இதுபோல் நிறைய அழகு மற்றும் ஆரோக்கிய குறிப்புகள் நம்ம சேனல் வழியாக காத்துட்டே இருக்கு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு நன்றி. வணக்கம்.